G20 உச்சி மாநாட்டில் மிக முக்கிய அம்சமாக கூட்டு தீர்மானத்தில் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கிறார். அது குறித்து விரிவாக பார்க்கலாம். பாரத் மைதானத்தில் நடைபெற்ற உச்சி மாநாட்டின் இரண்டாவது அமர்வில் பேசிய பிரதமர் மோடி, அமைச்சர்கள், ஷெர்பாக்கள், அனைத்து அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் புதுடெல்லி G20 உச்சி மாநாட்டு கூட்டு தீர்மானத்தில் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டிருக்கும் நல்ல செய்தி கிடைத்திருப்பதாக தெரிவித்தார். அனைத்து உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் தீர்மானம் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கடந்த செப்டம்பர் 3-6 ஆகிய தேதிகளில் ஹரியானாவில் உள்ள நூ மாவட்டத்தில் உக்ரைன் விவகாரம் தொடர்பாக விவாதிக்கப்பட்ட G20 ஷெர்பா கூட்டத்தில் எந்த ஒருமித்த முடிவும் எடுக்கப்படாத நிலையில் உக்ரைன் போருக்கான அம்சத்திலும் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. தற்போது போருக்கான காலம் அல்ல என்று அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. After 3 years of pandemic, after economic disruptions of various kinds, after the impact of the Ukraine conflict, after climate events, the fact is that the countries of the global south are in deep economic distress, and that distress has not in our view been fully recognized till now. உணவு, எரிபொருள், உரத் தட்டுப்பாடு ஆகியவை உலக நாடுகளுக்கு கவலை தருவதாக தெரிவித்துள்ள கூட்டு தீர்மானத்தில் அனைத்து வித வடிவங்களிலும் தீவிரவாதத்தை எதிர்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிர பசுமை எரிபொருள், வணிகம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களிலும் ஒருமித்த முடிவு எட்டப்பட்டிருப்பதால் இது முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க கூட்டறிக்கையாகவே பார்க்கப்படுகிறது.